ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்திதௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய சர்க்கஸ்திதிநாசஹேதவே திரைமயாய திரிகுணாத்மனே நம ஸோ போன கிளாஸில் நம்ம வந்து வினீதம் பாத்தகினம் இவ பாதகினம் இவ ந உபசர்பதி மனஸ்வினம் உண்மத்தம் இவ உபஹசதி ஸோ லக்ஷ்மி அந்த சம்பத்துங்கிறது இருந்துட்டா அது என்னெல்லாம் வந்து ஒரு விநாசத்துக்கு வழி வகுக்கும் அப்படிங்கிறத சுகநாசர் வந்து நம்ம சந்திராபீடனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க மேல படுங்க பரஸ்பர விருத்தம் அதுல இருந்து பரஸ்பர விருத்தம் பரஸ்பர விருத்த இந்திரஜால இவ இந்திரஜாலம் இவ தர்ஷயந்தி ஜகதி பரஸ்பரம் பரஸ்பர விருத்தம் நிஜம் சரித்தம் பிரகட்டயதி ஸோ வந்து என்ன அப்படின்னா அவள் வந்து இந்த லக்ஷ்மியானவள் என்ன அதாவது இந்த சம்பத்துங்கிறது என்ன அப்படின்னா இந்திரஜாலம் இந்திரஜாலத்தை வந்து இந்திரஜாலம்ங்கிறது மாயாஜாலம் மாதிரி அதை அதை காண்பிக்கிற மாதிரி இந்த சம்சாரத்தில் இந்த உலகத்தில் ஜகதி பரஸ்பர அந்த விருத்த தர்ம சமன்விதம் அதாவது பரஸ்பரமாக விருத்தமாக இருக்கிற தர்மங்களை தன்னுடைய ஒரு சாரித்திரத்தை சரித்திரத்தில் வந்து அவள் வந்து பிரகடைய அதாவது பரஸ்பர விருத்தம் அப்படின்னா ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்க முடியாத ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல சூடும் நல்ல சீத்தளமும் ஒரே சமயத்தில் இருக்காது இந்த மாதிரி பரஸ்பர விருத்தமாக இருக்கிற தர்மங்களை தன்னுடைய சரித்திரத்தில் காண்பிக்கிற கூடியது எது அப்படின்னா அந்த சம்பத்துங்கிறது அது என்ன அப்படிங்கிறது சொல்லிட்டு வர போகிறார் ஸோ இந்திரஜாலம் இவர் அந்த இந்திரஜாலத்தை போல இந்திரஜாலத்தில் தான் உங்களுக்கு வந்து பரஸ்பர விருத்த தர்மங்களை அந்த மாயாஜாலம் மூலமாக காண்பிக்க படும் அந்த இந்திரஜாலத்தை போல தர்ஷயந்தி ஜகதி பரஸ்பர விருத்தம் நிஜம் சரித்தம் பிரகடையதி தன்னுடைய நிஜம் சரிதம் விரத்தத்தை பிரகடயதி இங்க வந்து உத்ரேக்ஷா பரஸ்பர விருத்தங்கிறது மித அசம்பத்த தர்மயுக்தம் சரியா அதுக்கப்புறம் சதாஹி அந்த பரஸ்பர விருத்த தர்மங்கள்ங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து விரோதாபாசம் அலங்காரம் சொல்லின்ட்டு வரப்போறேன் ஓகேவா சாகி சததம் மேலும் என்ன அப்படின்னா பூர்வோக்தம் பரஸ்பர விருத்த தர்மவத்துவம் பிரதர்சயத்தி ததா ததாகி இத்தியாதினா முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பரஸ்பர விருத்தம்னு சொன்னாரே அது என்னங்கிறத இப்ப வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போடுவார் ஓகேவா சததம் என்ன அப்படின்னா சததம் உஷ்மானம் ஊஷ்மானம் உபஜனயந்தியபி ஜாட்யம் உபஜனயதி எப்பொழுதும் சர்வதா எப்பொழுதும் அந்த உஷ்ணதா அதை வந்து உற்பன்னம் பண்ணிண்டே சீத்தலதாவையும் உட்ப உற்பம் பண்றது உற்பண்ணம் பண்றது அப்படின்னா எப்படி வந்து உஷ்ணம் சீத்தலம் ரெண்டும் ஒரே சமயத்துல எப்படி உற்பண்ணம் பண்ண முடியும் அப்படின்னா உஷ் ஊஷ்மானம் அப்படிங்கிறதுனாலே அந்த தனத்தினுடைய ஒரு அகங்காரத்தை உற்பண்ணம் பண்ணிட்டு அ அந்த மனுஷாக்கிட்ட அந்த சதசத் வி விவேக சூன்யனாக அவனை ஆக்கி விடுறது ஸோ வந்து இங்க வந்து இதை வந்து அது பேர் என்ன தாபம் ஊஷ்மானத்தை உட்பாதையந்தி அப்படி ஜாட்யம் சைத்யம் உபஜனயத்தி சீத்தலதாவையும் கொடுக்கறது அப்படின்னு சொல்றது உங்களுக்கு விரோதம் ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கிற பிரசக்தி கிடையாது சோ அதுக்கு பரிகாரம் எப்படி சொல்றாரு அப்படின்னா ஊஷ்மானம் அப்படிங்கிறதுனால தன கர்வம்ங்கிறார் அந்த தனத்தினால உண்டான ஒரு கர்வத்தை இந்த சம்பத்துங்கிறது அழிச்சுடுறது அழிச்சுட்டு அதையோட சேர்ந்து ஜடதா ஜடதாங்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறது முட்டாள்தனம்னா என்ன அப்படின்னா எது கரெக்டு எது தப்புன்னு அறிய முடியாத அளவுக்கு ஒரு புத்தியோட இருக்கிறது சதசத் விவேக சுன்யகான்னு அர்த்தம் விவேக ராகித்யம் அப்படிப்பட்ட ஒரு விரோத பரிகாரம் சொல்கிறான் சரியா மேலே மேலும் கரெக்டு கரெக்ட் உன்னத்தியும் ஆததனாபிதா ஆஹ் உன்னத்தியும் ஆததனாபி அதாவது மேலே தூக்கி விட்ட பொழுதிலும் அது வந்து கீழே வச்சு விட்றது கீழே இறக்கி விட்டுறது அப்படின்னா மேல் கீழே ரெண்டும் வந்து ஒத்து வராதே விரோதமாச்சே அப்படின்னா அதுக்கு எப்படி பரிஹா பரிகாரம் அப்படின்னா அந்த அவளுடைய நிலைமையை வந்து நிலைமைக்கு ஒரு உன்னத்தியை வந்து செய்ய வச்சுட்டோ அதே சமயத்துல அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு குச்சித்தவபாவத்தை கொடுத்துட்டுருது உன்னதீம் ஆததானா அபி அததானா குருவானா அபி நீச்சுவாவாம் நிஷ்கிரு அஹ் நிக்கிருஷ்ட விரத்தித்வம் உபஜனயதி ஸோ வந்து இது என்ன அப்படின்னா உன்னத்தும் உத்கர்ஷ்டம் நீச்சஸ்வபாவத்தான் ஸோ சாதாரணமாக மேலே எழுப்பி விட்டுட்டு கீழியம் வைக்கிறது அப்படிங்கிறது விரோதமாக இருக்கும் அந்த விரோதத்துக்கு பரிகாரம் எப்படி சொல்கிறது அப்படின்னா அவ அந்த ஒரு மனுஷனை வந்து மேலே தூக்கி விட்டாலும் அவனுடைய அவஸ்தா அவனுடைய நிலைமையை வந்து அவன் சாதாரணமாக இருக்கிற ஒரு மனுஷனை இந்த சம்பத்தானது அவனுக்கு ஒரு உன்னத்தி ஸ்தானத்தை கொடுத்து விட்ட பொழுதிலும் அவனுக்கு வந்து அந்த உன்னத்தியோடு அவனுக்கு என்ன ஒரு பாவத்தை சுபாவத்தை கொடுத்து விட்றது அப்படின்னா ஒரு குச்சித்தவாவம் ஒரு கெட்ட புத்தியை கொடுத்து விட்றது சரியா அப்புறம் ம் ராஷி ம் தோயராசி சம்பவாபி கிருஷ்ணா சம்பரத்தை தோயராசி சம்பவம் அப்படின்னா இங்க வந்து இந்த லக்ஷ்மிங்கிறவோ அந்த கஷீர சாகரத்துலேருந்து உண்டானாம் சோ அந்த லக்ஷ்மியினுடைய ஒரு பௌத்திகாசம்ங்கறது அந்த சம்பத்துன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ அப்படிப்பட்ட அந்த பௌத்திக அம்சத்தோடு இருக்கின்ற அந்த சம்பத்தும் இந்த லக்ஷ்மியோட சொரூபம் அப்படிங்கிறதுனால தோயராசி சம்பவாபி சமுத்திரத்திலேருந்து அவைகள் அவை உண்டான பொழுதிலும் திருஷ்ணாம் சம்பர்தயதி அப்படின்னு சொல்லும்போது தா இது தாகத்தை வந்து ஜாஸ்தி படுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா எத்தியபி இது வந்து இந்த சம்பத்தானது இந்த தோய ராசி இந்த இதுல வந்த பொழுதிலும் என்னத்தை உண்டாக்குறது மனுஷனுக்கு அப்படின்னா தனாபிலாஷா ஒரு அபிலாஷா ஒரு இச்சா அத வந்து சம்பர்தயதி அப்படின்னா அத வர்த்தனம் பண்றது விருத்தி சரியா அப்புறம் அபி மேலும் என்ன அப்படின்னா சிவம் அப்படிங்கிறது மங்களம் மங்கள மங்களமாக அந்த சம்பத்துங்கிறது இருந்தபொழுதிலும் அசிவம் அமங்களத்தினுடைய விஸ்தாரம் விஸ்தாரப்படுத்துறது அப்படின்னா இது வந்து மங்களம் இருக்கிற இடத்துல அமங்கலத்துக்கு ஸ்தானம் இல்லை ஸோ ஒரு விரோதம் வருது அதுக்கு எப்படி பரிகாரம் வார்த்தைகளில் எப்படி அப்படின்னா ஈஸ்வரதா அப்படிங்கிறதுனால பிரபுத்வங்கிறத எடுத்துக்கணும் ஸோ அந்த பிரபுத்வத்தை உற்பத்தம் பண் பண்ணிட்டு அதே சமயத்தில் அது வந்து மற்றவாளுக்கு வந்து அந்த தான் வந்து ஒரு ஈஸ்வரத்துவம் அதாவது இந்த பிரபுத்துவத்தை நான் ஒரு தலைவனாக ஆயிட்டேன் அப்படின்னு இந்த சம்பத்துங்கிறது ஒரு மனுஷனை தன்னோட அந்த சம்பத்தினால் அந்த மனுஷனுக்கு ஒரு பிரபுத்துவங்கிற ஒரு இடம் கிடைக்கிறது ஸோ அந்த பிரபுத்துவம் கிடச்சப்பறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அசிவ பிரகிருத்தித்வம் ஆத் பிரகிரு தத் பிரகிருத்தித்வம் அப்படின்னு சொல்லும்போது மற்றவாளுக்கு வந்து அவனுக்கு அவன் வந்து கெட்டது பண்ணுறதுனால ஒரு தன்னுடைய அந்த அமங்கல சுவாவத்தை விஸ்தாரப்படுத்திக்கிறான் அவனுக்கு வந்து அந்த அம்ப அமங்கலத்தையும் கொடுத்துடுறது அதாவது தான் தான் பிரபு தான் தான் தங்கிட்ட எல்லா சொத்தும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தீரினால் அவன் மற்றவாளுக்கு கெடுதல் விளைவிக்கிறான் அதனால் அவங்கள அமங்கலமும் அங்கே இருக்குது அமங்கலத்தினுடைய விஸ்தாரமும் அங்கே ஆகிடுறது அதுக்கப்புறம் அந்த பல விருத்திய பண்ண பொழுதிலும் லகுதாம் அப்படின்னா ஒரு குட்டியா குறைச்சலா இருக்கிறதையும் பண்றது அப்படின்னா சைன்யத்தினுடைய விருத்தியை செய்யறது அதே சமயத்துல ஒரு கிருபண சுவபாவத்தையும் கொடுக்கறது கிருபணம்னா கஞ்சம் ஸோ வந்து வந்து அந்த அதாவது பலோபஜயம் பலசிய அந்த சைன்யசிய உபச்சயம் உபஜயம் நாம விருத்தி அந்த சைன்யத்துக்கு ஒரு விருத்தியை கொடுத்திட்ட பொழுதிலும் லகிமானம் அப்படின்னா ஒரு கிருபணத்தாம் ஆபாதயத்தி அப்படின்னா சைன்ய விருத்தியை பண்ணுறது அதே சமயத்தில் அதுக்கு உண்டான ஒரு விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அந்த அந்த தருணத்தில் அவனுக்கு வந்து ஒரு கிருப்பணாஸ்வாவத்தையும் கொடுத்துட்றது இந்த சம்பத்தி சரியா ஏன்னா வந்து பைசா வச்சிருக்கிறவா அத்தனை பேரும் தாராளங்கிறது சொல்ல முடியாது இல்லையா உம் அப்புறம் அமிர்த சகோதர ஆஹ் சோ வந்து அமிர்த அமிர்த சகோதரா அப்படி அமிர்தத்தினுடைய அமிர்தமும் அந்த பார்க்கடல்லேருந்து தான் வந்தது இந்த சம்பத்தும் அந்த பார்க்கடல்லேருந்து தான் வருது ஸோ அப்படி அமிர்தத்தினுடைய சகோதரா அந்த சக உதரா ஒரே இடத்துலேருந்து ரெண்டுத்துக்கும் உற்பத்தி இருந்தபொழுதிலும் நாக்கில் வந்து ஒரு ஒரு என்ன கட்டு கவிப்பாக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டுரசம் அதனுடைய ஒரு அனுபூதியை கொடுக்கறது அப்படின்னா இதை வந்து அமிர்தத்தோட பொறந்திருந்த பொழுதிலும் இதில் வந்து ஒரு கட்டுக்க அப்படின்னா சந்தாப ஜனகத்துவேன்னு கிளேசகரக ஒரு விபாக்கக பரிணாம இதை இதை இருக்கிறதுனால ஒரு சந்தாபம்ங்கிறது வரும் சோ அது இது வந்து தான் அமிர்தத்தினுடைய ஒரு சகோதரா இருந்த பொழுதிலும் அதுக்கு வந்து அதனுடைய விபாக்கம் அதனுடைய பலன்கிறது வந்து கொஞ்சம் கட்டுவாக இருக்கும் அப்படின்னா அனிஷ்டமான ஒரு பலன்கிறது சம்டைம்ஸ் இது மூலமாக வரலாம் சரியா துக்கத்தை கொடுக்கற மாதிரி ஒரு பரிணாமம் இதனால வரலாம் சரியா சரியாத்ய விக்கிரகத்தியா ஆஹ் விக்கிரகவத்தியபி அப்பிரத்திய தர்ஷனா விக்கிரகவதி அப்படின்னா ஒரு ஆகாரம் மூர்த்தி மத்தியப்பின்னு அர்த்தம் ஒரு மூர்த்தியோட இருந்த பொழுதிலும் என்ன அப்படின்னா அவ வந்து சக்ஷுஷ்கு விஷயம் ஆக மாட்டான் பிரத்யட்ச கோச்சரா என்ன அப்படி வந்து இருக்கா அப்படின்னா என்ன அப்படின்னா விக்கிரகம்னா நமக்கு நிறைய அர்த்தம் இருக்கு விக்கிரகம்னா மூர்த்தி ஆகாரக உன்னொன்னு வந்து விக்கிரகம்னா சண்டன்னு இருக்கு கலகம்னு இருக்கு ஸோ அந்த மாதிரி இங்க வந்து விக்கிரகம் அப்படிங்கிறது கலகா விரோதம் விரோத அர்த்தத்துல எப்படி அப்படின்னா ஆகாரத்தோட இருக்கிற ஒண்ணுக்கு வந்து நமக்கு பிரத்யக்ஷத்துக்கு கோச்சரம் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அத்வைதத்தில் வந்து நிர்குணமாக இருக்கிற ஒரு பிரம்மன் தான் வந்து பிரத்ய விஷயம் இல்லை ஞான பிரத்யத்துக்கு விஷயம்னு சொல்கிறான் ஆனால் சகுணாக்காரமாக சகுண உபாசனை பண்ணுறவாளுக்கு ஒரு குருவாயூர் ஒரு ஒரு ஸ்டாச்சுவை பார்த்த உடனே அது வந்து அதில் வந்து ஆகாரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா பிரத்யத்துக்கு விஷயம் இருக்கு இல்லையா அது விக்கிரகம் தானே ஸோ ஆனால் இங்கே என்னன்னா விக்கிரவத்தி அப்பி அது ஒரு ஆகாரம் மூர்த்திவத்தி அப்பி அப்பிரத்ய அப்பிரத்ய தர்ஷனா அப்படின்னா பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக அப்பிரட்சம் சக்ஷா அவிஷய தர்ஷனம் அவலோகனம் எஸ் சா இப்போ என்ன விரோதம் அப்படின்னா விகிரகவதி கலகவதி ஸ்வபிராப்தையே பிரியேஷுவீ கலக ஜனநீ இது ஸோ வந்து ஒரு இவாளுக்குள்ள பைசா இருக்கிறவாளுக்குள்ள அவளுக்குள்ள இந்த சம்பத்துங்கிறது ஒரு கலகத்தை உண்டாகும் அதாவது இப்போ நம்ம போடுற அளோனோ வேர்ல்டு வைடில் வந்து யார் வந்து ரிச்சஸ்ட்டு பீப்புள் அப்படின்னுட்டு ஹூஸ் த ரிச்சஸ்ட் பர்சன் அமோங் த அமோங் த ரிச்சஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி இயர் மாறுறது ஒரு மூணு வருஷத்துக்கு மாற மாட்டேங்கிறது ஸோ அதனால் அவளுக்குள்ள அந்த பணக்காரர்களுக்குள்ள ஒரு வந்து பரஸ்பரம் கலகங்கிறது டைரெக்டாக ஆக போகிறது இல்லை இருந்தாலும் என்னை விட அவன் ஜாஸ்தி இருக்கானேங்கிற ஒரு எண்ணம் போயின்னு இருக்குமோனோ ஸோ இந்த சம்பத்துங்கிறது அந்த மாதிரி அது ஒரு கலகத்தை உண்டுபடுத்துறது சரியா விக்கிரி அப்பிரத்திய தர்ஷனாத்தம ரத்தாபி கலஜனியா சோ அதாவது இது இன்னொன்னு வந்து அந்த அந்த பரஸ்பர கலகம் சொன்னேனே அது வந்து கலகத்தை உண்டாக்கிட்டு அது வந்து திருஷ்டி கோச்சரமா இல்ல அப்படின்னா பனஸ்தனால் அவள் சண்டை போடுறாளே தவிர அந்த பணம் வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதனுடைய ரோல் எதுவும் இல்லை அவ முட்டிக்கிறா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் புருஷோத்தம ரதா அப்படி கலஜனப்பிரியா அப்படின்னு சொல்லும்போது புருஷோத்தமேஷு ரதா ஆசக்தா அப்படி கலஜனப்பிரியா கலஜனானாம் பிரியா அதாவது புருஷோத்தமஹா அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தம் நல்ல ஒன்று கிட்ட ஆசிரயத்தோடு இருக்காங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து நாராயணன் கிட்ட ஆச்சிரயத்தோடு இருக்கான்னா அது அந்த லக்ஷ்மியான் திருப்பியும் வரும் அந்த அனைத்து சம்பத்தும் அவருக்கு அதீனம் தானே ஸோ அப்படி அனுரக்தா ஆப்பி இன்னொன்று வந்து நல்ல புருஷாளோட ஈடுபட்டு இருந்த பொழுதிலும் கூட பிரியா அவளுக்கு வந்து அவளை வந்து யாருக்கு எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா கெட்டவாள்களாமும் பிடிக்கும் கலன் துஷ்டாளுக்கும் துர்ஜனாளுக்கும் இவகிட்ட வந்து ஒரு பிரீத்திங்கிறது இருக்குது சரியா அதுக்கப்புறம் ரே இவ ரே உங்களுக்கு இதுன்னு அர்த்தம் மணல் இல்லைன்னா தூசி அந்த தூளிமயி அப்படி அதுபோல இவ ஸ்வச்சம் நிஷ்கலுஷம் அப்படி ஜனம் கலுஷீ கரோதி அது வந்து மக்களை வந்து இது பண்ணுறது நிர்மலமாக இருக்கிற வஸ்துக்களை கூட மலினம் பண்ணுறது எதை போல அப்படின்னா ஒரு தூசி எப்படி ஒரு வெள்ளை சொக்கா போய்ட்டுன்னு போகும்போது தூசி வந்து அடிச்சிதுன்னா அதை எப்படி வந்து மலினமாக்கிவிடுமோ அந்த ட்ரெஸ்ஸை அதே மாதிரி இந்த இந்த சம்பத்து அப்படிங்கிறது நல்ல நிர்மலமாக இருக்கிற ஒரு மனசை கூட அவர் நிர்மலமாக இருக்கிற ஒரு மனுஷனை கூட அவனுக்கு வந்து அகங்காரம் முதலிய தோஷம் இல்லாத ஒரு வக்தியை கூட அகங்காராதி அந்த தோஷத்தோடு யுத்தமாக்கி விடுறது எதுனா இந்த இது அது எது மாதிரி அப்படின்னா ஒரு ரேணுமையி இவை ரேணுமையிங்கிறது தூசியை போல படிச்சனு கிளியராக இருக்கிற ஒரு இதில் வந்து தூசி படிஞ்சதுன்னா எப்படி இருக்கும் அது வந்து நன்னா ஒரு செவுத்தை பெயிண்ட் அடிக்கிறோம் நல்லா கிளியராக இருக்கிற செவுத்தில் போய் ஒரு தூசி போய் உட்கார்ந்தது அப்படின்னா அந்த இடத்த எப்படி வந்து மதினமாக்கிட்டுறதோ அதே மாதிரி அகங்காராதி தோஷ ரஹித்தமாக இருக்கிற ஒரு வக்தி ஒரு மன புருஷன் ஒரு மனுஷனுடைய மனசில் இந்த

கர்ம கேவலம் உத்ம இந்த சம்பத்தானது எப்படி வந்து எந்த இடத்துலலாம் வந்து இந்த சஞ்சலாவான சம்பத்து அந்த லக்ஷ்மியானவள் ஆவிர் பூதமாக இருக்கிறாளோ அங்க 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 எல்லாமே என்னன்னா அந்த தீப ஷிகாக்கு சமானமாக அதாவது தீபசிகா அப்படிங்கிறது எப்படி வந்து கஜல வத்து மலிதமா அந்த பாபகாரியத்துக்கு தான் அது வந்து இதுவாகும் உபயோகப்படுத்துகிற மாதிரி ஆயிடும் எப்படி வந்து தீபகஜ்வாலா உஜ்வலா திருஷ்யமானா அப்படி மலி கஜ்ஜலமேவ பரிணமயதி ததாஏவ இயமபி நிந்தித்த ஏவ காரயதி இது பாவக ஸோ வந்து எப்படி வந்து அந்த 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 ஒரு தீப தீபத்தினுடைய ஜுவாலாங்கிறது பார்க்கறதுக்கு வந்து உஜ்வலமாக இருக்கு இருந்த பொழுதிலும் அது வந்து ஃபுல்லாக எரியும் போது அங்கே கஜ்ஜலம் அந்த கருப்புத்தன்மையை விட்டுட்டு போட்டு இல்லையா அது வந்து ஒரு விளக்கனுடைய திரியிலையாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு யாகம் பண்ணி முடிஞ்சப்பறவங்க கூட அந்த அக்னிக்கு சாந்தி ஆகிடுது அப்படின்னா அங்கே வந்து உங்களுக்கு கருப்பு அந்த இதுதானே இருக்கு பஸ்மம் தானே இருக்கு அது கருப்பு தானே அதை மலிமசம் அந்த மாதிரி பரிணமயத்தி அதே மாதிரி ததாஏவ இயம் அப்படி இவளும் கூட நிந்தித்த கர்மானியே கரையாத்தி ஸோ சபலா அப்படிங்கிறது சஞ்சலா இயம் சம்பத்து யதா யதா ஏன ஏன பிரகாரேன தீபியதே தீப்தா பவதி அப்படின்னா எந்த இடத்துல அகைன் இதுவும் அதே மாதிரி தான் அந்த அக்னியானது சரியான இடத்துல தீப்தம் ஆன பொழுதிலும் கூட இங்க வந்து தீப்தா பவதி பிரகாஷத்தே ததா ததா அந்தந்த மாதிரியான தீபசிகா தீபஜ்வாலா இவ ம கஜ்ஜல மலினம் கஜ்ஜலம் அஞ்சனம் இவ மலினம் அந்த மைய போல கருப்பாக ஆக்கிடுறது பரபீடனாதி கிரியாம் கேவலம் உத்வமதி மத்தவாளை வந்து பீடிக்கிறதுங்கிற ஒரு ஒரு கெட்ட காரியங்களை உத்வமதி சரியாதா உத்கிரதி அப்படியே கொப்பளிக்கிறது சரியா பிரகடனம் பண்றது அதுக்கப்புறம் பார் ஈஎம் சம்பரதன வாரಿದாக கிருஷ்ணா விஷ வல்லி நாம் ത്യാக கீதி ஈந்திரிய मृगानाம் படிச்சிடுங்க அம்மா ஆ ஃபுல்லா படிச்சிடுங்க பரமர்ச தூம லேகா சஞ்சரிக்கே चित्राना விப்ரம சய்யா மோக தீர்க்க நிद्राना নিবাস ஜீர்ண மலகவி

அது வரைக்கும் சரி ஓகே அந்த என்ன மேலும் என்ன அப்படின்னா இயம் சம்வர்தன வாரிதாரா திருஷ்ணா விஷவல்லீனாம் திருஷ்ணா விஷவல்லீனாம் சவர் சம்வர்தன வாரிதாரா அதாவது இந்த அதாவது கேன ரூபேண மலினம் கர்ம உத்வமதி இது பிரகடயத்தி முந்தின சென்டென்ஸ்ல கஜ்ஜல மலினமேவ கர்மம் கர்ம கேவலம் உத்வமதின்னு முடிச்சார் எந்த விதமான மலினமான ஒரு கர்மாக்களை அது வந்து செய்ய வை செய்விக்கிறது அப்படின்னா காண்பிக்கிறது அப்படின்னா இயம் இந்த லக்ஷ்மி இந்த சம்பத்தானது திருஷ்ணா விஷவல்லினா திருஷ்ணானா ஆசை லிப்சா அதுவே விஷவல்லேயா அப்படின்னா அதுவே வந்து ஒரு விஷக்கொடி போல அந்த விஷக்கொடிக்கு அதாவது ஆசை அப்படிங்கிறது ஒரு விஷக்கொடி போல அந்த அந்த திருஷ்ணா ஏவ விஷவல்லையா அவைகளினுடைய அவைகளை அந்த விஷவல்லிய அந்த விஷக்கொடியை வளர்க்குற ஒரு வாரிதாரா எது அப்படின்னா இது இந்த சம்பத் சரியா யதா யதா இயம் பிராப்பியதே ததா ததைவ ததா ததாஏவ அதிகம் அவாப்தும் திருஷ்ணா வருத்தகது எவ் எவ்வளோ வச்சிருந்தாலும் போராது இந்த வருஷம் இது வாங்கினோன்னா அடுத்த வருஷம் அது வாங்கணுங்கிற ஒரு இதுதானே சோ அந்த திருஷ்ணா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு விஷவல்லி அதுதான் வைராகி சத்தகத்துல சொல்லுவார் அஹ் ஏ தாசாஹா தே தாசாஹா சர்வலோகசிய ஆஷா ஏஷாம் தாசி தேஷாம் தாசாயத்தை லோக ஆஷா அப்படிங்கிற அந்த திருஷ்ணாங்கிறது யாருக்கு வந்து தாச ரூபமாக வந்து அதுக்கு அடிமை ஆயிட்டாலோ அது வந்து அவளை படுத்தும் ஆனால் அந்த திருஷ்ணையை வந்து யார் தன்னுடைய ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரானோ தேஷாம் தோ தாசாயத்தையோகாக அவனுக்கு இந்த உலகமே அடிவேன் இது வாண்டான்னு ஒருத்தன் ஒதுக்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு இதில் முதலாக ராட்சதத்தில் சொல்கிற மாதிரி தான் நிரீஹானாம் ஈஷாக திருணமிவத்திரஸ்கார விஷயாக தானே வாண்டான்னு நினச்சி விட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த புல்லுக்கு சமானம் எப்படி ஒரு புல்லை வந்து திரஸ்காரம் பண்ணுவானோ அந்த மாதிரி நிதி காணாம் விஷய இதில் வந்து இச்சா இல்லாதவானுக்கு அதை திறன் திருணம் போல பாவிப்பான் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா விஷவல்லீனாம் சம்மர்தன வ தாரா யாருன்னா இந்த சம்பத்து ஸோ அந்த வாரிதாரா இஸ் ஈக்குவல் டு சம்பத்து அந்த வாரிங்கிறது ஜலம் அந்த ஜலத்தினுடைய தாரா ஒரு ஃப்ளோ எது எதுக்காக அந்த வாரிதாரானா சம்பர்தனம் எதை சம்பர்த்திக்கணும் திருஷ்ணா விஷவல்லி நாம் எப்படி வந்து கொடிகளுக்கு கொடிகள் வளரணும்னா வாரிதாராங்கிறது தண்ணியினுடைய அந்த பொழிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி இங்கே திருஷ்ணாயேவோ விஷவல்லி சாதாரண வல்லி இல்லை சாதாரண லதா இல்லை விஷவல்லி அது அதை வர்த்திக்கிறது அதை வர்த்தனம் பண்ணுறது எது அப்படின்னா இந்த சம்பத் சரியா அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்திரிய மிருகானாம் வியாத கீதிகி வியாதகீதிகி அப்படிங்கிறது அதாவது யாவா சுவரீதை மிருகா ஆகிருஷ்ய தஷாம் பிரணான் ஹரண்டி தவமிரியை விஷய விஷயாமுகா விதாயோகான் நஷியத்து எப்படி பாருங்க சோ எப்படி வியாத வியாதான ஹண்டர்ஸ் வா வந்து சுவதுரீதை தன்னுடைய அந்த இனிமையான கீதங்களால் எப்படி வந்து மிருகங்களை கவர்ந்து ஆகிருஷ்ய தஷாம் பிராணான் ஹர்த்தி கொல்றானோ அதே மாதிரி ததாயேவ இயம் அபி இந்த லக்ஷ்மியும் கூட இந்திரியங்களை தன் விஷயாபிமுகானி கிருத்துவா விஷயத்துக்கு அபிமுகமாக விஷயத்தில் ஈடும்படு ஈடுபடும்படி செய்துவிட்டு மனுஷாலர் இது பண்ணுறது அந்த இதில் வரும் அந்த அப்பேதீக்ஷரோட மானசோல்லாசம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து இந்த மனசுங்கிறது தான் இருக்கான் ஆனால் வந்து இந்திரியங்கள் வந்து இழுக்கிறது தான் அப்படின்னு அது சொல்கிறார் பட்டு மனசனுடைய பிரவர்த்தி இல்லாமல் வந்து இந்திரிய பிரவர்த்திங்கிறது கிடையாது மனசு தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறார் இல்லையா எல்லா இடத்துலையும் ஆனா வந்து இந்த இந்திரியங்கள் வந்து கண்ணால பார்த்த உடனே அது மனசையும் இழுக்கிறதுன்னு அதுல சொல்றாரு அது பாவம் தேவையான இருந்துருக்கு அந்த மனசு கண்ணால் ஒன்னுத்த பார்க்குறோம் காதால ஒன்னுத்தை கேட்குறோம் வாயால ஒன்னுத்த ருசிக்கிறோம் அதனால நம்ம வந்து அதுல ஈ ஈடுபடுறது ஈடுபடுத்துறதுன்னு சொல்றா பட்டு தான் எல்லாத்துக்குமே வந்து மூலபூத்தம் ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா எப்படி அந்த மாதிரி ஒரு வியாதன் ஒரு ஹண்டர் வந்து ஒரு 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 மிருகத்தை ஒரு டீர் ஒரு மான் ஏதோ ஒரு மிருகத்தை வந்து இசையால் கவர்ந்து அதை வந்து பிடிக்கிறானோ அந்த அதே மாதிரி அதான் இந்த இந்திரியேவ மிருக இங்கே இந்த நம்மளுடைய இந்த சென்சஸ்க்கு வந்து எது அப்படின்னா இது வந்து ஒரு வியாத கீதி போல் இருக்குது அந்த இந்த கீ கீதம் போல் அந்த வியாதனானவன் எப்படி அந்த கீதத்தை மூலமாக வதா ஜீவகம் அர்த்தம் அதாவது இந்த இது ஃபிளாட்ரி ஒன்று சொல்லுவார் டீர் பை மியூசிக் எலிபென்ட்ஸ் பை பிட் அண்டு அந்த கிங் பை ஃபிளாட்ரி அப்படின்னு வா ஒரு ராஜாவை ஒரு பெரியாளை கவுக்கணும் அப்படின்னா அந்த ஃபிளாட்ரி உங்களை போல உண்டா உங்கள மாதிரி பாடம் சொல்ல முடியுமா அப்படின்னா அவளை அறியாமையே அவ விழுந்துருவான் சோ அது வந்து எப்படி அப்படின்னா யானைய வந்து எப்படி வந்து ஒரு ஒரு குழியால் பிடிக்க முடியுமோ ஒரு மிருகத்தை ஒரு மானை வந்து எப்படி ஒரு ஒரு கீதத்தை ப்ளே பண்ணுறதுனால பிடிக்க முடியுமோ அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உபகரணமே வேண்டாம் உங்களை மாதிரி உண்டா அப்படின்னா போகிறோம் ஃப்ளாக்டரி அதோடு உந்துருவான் அடுத்தது என்ன அப்படின்னா சச்சரித்த சித்திராணாம் பராமர்ஷ தூமலேகா அப்படின்னா யதா தூமலேகா சனை ஷனை சித்ராணி ஆவத்தானி கிருவா வினாசயதி ததாஏவ இயமபி ஷனை சனைஹி சச்சரித்தானி விநாச எப்படி கம்பேர் பண்ணுறாங்க ஒரு சச்சரித்தத்துக்கு எப்படி வந்து ஆகும் அப்படின்னா அந்த சச்சரித்தங்கிறது எது அப்படின்னா சித்திரங்களைப் போல மேலே நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு படம் மாட்டியிருக்கோம் அந்த படம் கிளியராக இருக்குது ஆனால் அதில் வந்து அந்த 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 தூமலேகா அந்த தூமத்தினுடைய ஒரு லேகா அப்படிங்கிறது ஒரு ஒரு கீத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே அது வந்து எப்படி வந்து பராமர்ஷம்ங்கிறது மறைப்பது அது வந்து எப்படி வந்து மறைக்கிறதோ அதே போல் அது எப்படி ஆவரணம் பண்ணுறதோ அந்த தூமலேகாங்கிறது ஒரு சித்திரத்தை அதே மாதிரி இந்த லக்ஷ்மியானவள் இந்த ச சம்பத்தானது இந்த சச்சரித்திரத்தை அப்படியே வந்து மறைச்சிடும்

அந்த அசிய சம்சர்க்கேண புருஷாணம் சதசத் விவேக வினசியாவாக இந்த சம்பத்தோட சம்சர்க்கம் வச்சுண்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வியக்திக்கு சதசத் வினாசம் சதசத் விவேகம்ங்கிறதே இருக்காது அதுவே போகும் போயிடும் ஸோ வந்து இயம் சம்பத் மோகதீர்கித்ராணாம் மௌட்யாணி அதாவது கர்த்தவிய அகர்த்தவிய விவேகசூன்யதா ஏவ தீர்கி ஸோ வந்து மோகதீர்கிரா அப்படின்னா அந்த மோகங்கிறது என்ன அப்படின்னா மோகதீர்கம் அப்படின்னா என்ன நித்ரா அப்படிங்கிறது என்னென்னா கர்த்தவிய அகத் அகர்த்தவிய விவேகசூன்யா ஏவ தீர்க்க நித்ராஹா தீ தீர்குவாபாக தாசாம் விபிரமஷ்யா அதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக படுத்துக்கிற ஒரு பெட்டு எதுனா இவ தான் இது இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஷையா அவளுக்கு கிடச்சு கொடுத்து அப்படின்னா அந்த ஒரு பருஷனுக்கு கிடச்சு கொடுத்து அப்படின்னா ஜம்முன்னு அந்த சம்பத்தை வச்சுட்டு அந்த மோகத்தில் ஈடுபட்டு வேறு எதையும் புத்தியை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணாமல் நம்ம கிட்ட தான் நிறைய சொத்து இருக்கேன்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான் அப்படிப்பட்ட அந்த தீர்க்க நித்ரா அப்படிங்கிறது என்னென்னா மோகஸ்வரூபம் மோகங்கிறது என்னன்னா சதசத் விவேக சூன்யமாக ஆக்கி விட்டுருவோம் சரியா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ீர்ணவவீனச்சிகம் தனமத பிஷாச்சி தனமதவ பிஷாச்சிகா ராட்சச அவளுக்கு வலபி நிவாய அது அவைகளுடைய ஒரு ஆசஸஸ்தானம் அதன் அது எது அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு வலபி அப்படிங்கிறது கிரக உபரி பாகா எதா ஜீர்ணு உபரி உபரிபாகே பிஷாச்சா பிஷாச்சியை நிவசந்தி ததாயவ அஸ்யாம் லக்ஷ்மியாம் தனமதானாம் அவஸ்தானம் வர்த்ததே இது போத்தியம் ஸோ வந்து என்ன அப்படின்னா எப்படி வந்து ஜீரணம் ஜீரண கிரகம் அப்படிங்கிறது ஒரு இது அப்படியே இடிஞ்சு போன ஒரு பழைய வீடு ஒரு ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி அதில் எப்படி வந்து அந்த ஜாதிகள் வந்து அதனுடைய அங்கே வந்து வசிக்கிறதோ அந்த ஜீர்ண வலபியில் அது போல இந்த இந்த லக்ஷ்மியாம் தனமதானாம் அவஸ்தானம் வர்த்ததே இந்த லக்ஷ்மியினிடத்தில் இந்த தன தன மதத்தோட இருக்கா பாருங்கோ தனத்துல ஒரு ஆசக்தியோட இருக்கிற வாளுக்கு ஒரு ஸ்தானம்ங்கிறது இந்த லக்ஷ்மி தான் சரியா அதுக்கப்புறம் திமிர உத்கதி சாஸ்திர திருஷ்டினாம் சாஸ்திர திருஷ்டினாம் திமிரோத்கதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனையா ஏவ தாசாம் நிரோதாது அதாவது சாஸ்திர திருஷ்டீனாம் சாஸ்திராணி வேதானியேவ திருஷ்டய நேத்ராணி தாசாம் அவளுக்கு அவளுடைய திமிரோத்கதி அப்படின்னா திமிரசிய நேத்திரோக விஷயத்தைய உத்கதி உற்பத்தி அணையாயேவ தாசாம் நிரோதாது அதாவது இந்த லக்ஷ்மி அப்படிங்கிறவோ என்ன இந்த சம்பத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த சாஸ்திர ரூபமாக இருக்கின்ற இந்த நேத்திரங்களுக்கு திமிரம் அப்படிங்கிறது இருட்டுன்னு அர்த்தம் அந்த அந்த அது ஏதோ ஒரு ரோக விசேஷம் அதுக்கு காரணமாக இவ தான் இருக்கா ம் எப்படி வந்து இருட்டுனால பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை அவற்ற அழக்கிறானோ அதுபோல இந்த லக்ஷ்மியினுடைய இந்த சம்பத்தினுடைய பிரசன்சினால அது இருப்பதின் காரணத்தினால அவனனுடைய அந்த அப்ரோச் சாஸ்திர விஷயமாக ஒரு அப்ரோச் வச்சுட்டு இருப்பானோனோ அந்த மாதிரி ஒரு திருஷ்டி எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும் இருக்காது சரியா அதுக்கப்புறம் சர்வ அவினயானாம் உற்பத்தி நிம்ன நிம்னகா குரோதாவேக கிரகாணாம் ஸோ வந்து என்னென்னா கிரக அப்படின்னாலே உங்களுக்கு முதலான அர்த்தம் பதாக்காம் அவலோக்கிய ரதாதி ஆமாம் ரதாதி ஆகமனம் அனுமயத்தை ததாஏவ லக்ஷ்மீம் திருஷ்டுவா சகல இல்லை அதுவாக படிக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடியா ஓகே 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 புறப்பதாக்கா சர்வ அவிநய சர்வ அவிநயானாம் ஸோ என்ன அப்படின்னா சர்வ அவிநயானாம் சர்வேஷ் சகலானம் அவிநயா அவிநயானாம் ஔதத்தியானம் புற்பதாக்கா ஒரு ஒரு பதாக்கான உங்களுக்கு கொடி போல இவள் அவலோக்கிய ஆகமனம் அனுமீயத்தை ததா எவ்வளவு லக்ஷ்மீம் திருஷ்டுவ சகல துஷரித்திராணம் அனுமானம் பதி எப்படி வந்து ஒரு பதாகத்தை பார்த்துட்டு அங்க வந்து ஒரு ரதம் வருதுங்கிறது வந்து நம்ம அனுமானம் பண்றோமோ அதே மாதிரி இந்த இந்த இதை பார்த்துட்டும் இந்த லக்ஷ்மிங்கிறவ என்னன்னா ஒரு புறஹ்பத்தாக்கா போல எதுக்கு புற்பத்தாக்கா அப்படின்னா அவினயானாம் சர்வா சர்வேஷாம் அவிநயங்களுக்கு எல்லாமே வந்து என்னன்னா அவள் தான் ஒரு முதல் ஸ்தானம் அப்படின்னா அவ இருந்துட்டா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கே வினயத்தாங்கிறது போய்டும் சரியா எப்படி வந்து துராச்சாரங்களுக்கு முன்னாடி வந்து இவதான் எல்லா துராச்சரம்ங்கிறது விநய ரகிதம் நடத்தும் அவைகளுக்கெல்லாம் முதல் இவ அது இருக்குதுன்னு எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் எப்படி வந்து ஒரு ரத்தம் வருதுங்கிறத அது மேலே இருக்கிற அந்த பதாக்கத்து மூலமாக அந்த கொடி வச்சுட்டு ஃப்ளாகை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட அவிநயம் இருக்கலாம் அப்படின்னு எப்படி அன்டிசிபேட்டே பண்ண முடியும் அப்படின்னா இந்த சம்பத்து இருந்தாலே வந்துடும் சரியா அதுக்கப்புறம் உற்பத்தி நிம்னகா குரோத ஆவேக கிரகாணம் அதாவது குரோத ஆவேக ஏவ கிராக கிரகங்கிறது உங்களுக்கு முதல்ல அவைகளை அப்படிப்பட்ட அந்த குரோதத்தை வந்து உற்பத்தி பண்றது எது அப்படின்னா எப்படி வந்து அந்த கிரகங்களுக்கு வந்து ஒரு நிவாசஸ்தானமாக அந்த நதிகள் நிம்னகான நதி அவைகள் வந்து உற்பத்தி ரூபமாக அந்த நதிகள் இருக்கோ அதே மாதிரி கிரோதஸ் அந்த பிரக்கோபிய ஆவேகா சம்பிரமா கிரகா மகராதிஜல்தவ தாம் உற்பத்தி நம்ன உத்வோ இல்லைனா உத்பவே பிரஜனே நிம்னகா நதி லக்ஷ்மீசம் கிரோதோத விக்காரா ஜாயன் இது பாவ லக்ஷ்மி வந்துட்டாலே சம்பத் இருந்துட்டாலே ஒ உடம்பில் வந்து ஒரு மதவதப்பு இருக்கும் ஒரு ஒரு கோபம் வரும் ஆவேசம் வரும் யாரை வேணால் திட்டலாங்கிற ஒரு எண்ணம் வரும் ஸோ அந்த குரோதாவேகமே என்னென்னா ஒரு முதலை மாதிரி முதலைக்கு வந்து எப்படி உற்பத்தி ஸ்தானம்ங்கிறது ஒரு நதியோ அந்த நதியினுடைய பிரவாகம் இருந்தால் பல விதமான ஜல ஜந்துக்கள் வரும் ஸோ அந்த அந்த மாதிரி இருக்குமோ அதே போல் இந்த குரோதாவேஷத்துக்கு உற்பத்தி ஸ்தானம் எதுன்னா இந்த சம்பத் சரியா ஆபான பூமிக்கு விஷய விஷய மதுனா விஷயாக விஷயாக ஏவ மதுனி அதாவது விஷயாக அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சிரச்சந்தனாதி விஷயாக ஸ்திரீ சம்பர்க்காதய மதுனி ஒரு மாத்திய ம மத்தியம் பண்ணுற ஒரு நமக்கு உன்மத்தமாக்கிற ஒரு விஷயம் தேசாம் ஆபான பூமி பான கோஷ்டி ஸ்தானம் எது அப்படின்னா இதுதான் லக்ஷ்மி சத்வேவ பிரச்சுர போக சம்பவம் ஏன்னா காசு இல்லை அப்படின்னா நம்ம எந்த போகத்தை நோக்கி போட போகிறோம் இல்லையா காசு இல்லைனா தியூத்தம் ஆட முடியாது காசு இல்லைனா கணிக்காகிட்ட போக முடியாது காசு இல்லைனா மதுபானத்துக்கிட்ட போக முடியாது எதுக்குமே எல்லாத்துக்குமே சம்பத்து தானே வேணும் ஸோ அந்த சம்பத்து இருந்துவிட்டால் அதுக்கு வந்து ஆபான பூமி எது அப்படின்னா கடை ஸ்தானம் எது அப்படின்னா இந்த ஆனவள் அது வந்து எப்படி அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி லோ லௌகிக்க விஷய சுகங்களுக்கு அது வந்து ஒரு ஆபான பூமி போல் அதுக்கப்புறம் தோஷாசி ஆவாச தரி நாமி சங்கீதாலா வந்து காமன்ட்ரினால அடுத்து பேசின சங்கீதாலா நாட்டியானாம் விகார நாட்டியானாம் சங்கீதாலா அப்படின்னா எப்படி வந்து ஒரு சங்கீத சாலா இல்லைன்னா ஒரு நிறைய சாலால அந்த அந்த ப்ரூவிகார ரூப அபிநயத்துக்கு அபிநயத்தை வந்து நம்ம கற்றுப்போமோ அதே போல அந்த அப்படிப்பட்ட ப்ரூவிகார நாட்டியாராம் சங்கீத சாலாவா யார் இருக்காங்கன்னா சம்பத்து அப்படின்னா இவளுக்கு சொல்லும் போது அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா அந்த 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 ப்ரூவிகாரம் அப்படிங்கிறது அந்த புருவத்தை இப்படி மேத்தி இறக்கிறது அப்படிங்கறதே இட் ஷோஸ் சம் அகங்காரம் இல்லையா தசியாம் எதா ப்ரூ ப்ரூ குட்டி சஞ்சாலனாதி சிக்ஷதே ததாஏவ லக்ஷ்மி சத்வே புருஷேன இமே விகாராக சிக்ஷியந்தே ஸோ வந்து அந்த சங்கீத போய் அந்த ப்ரூ குட்டி முதலிய அபிநயங்களை நம்ம கற்றுக்கிறோம் ஆனால் இந்த லக்ஷ்மி இருந்துட்டாலே போகும் அந்த அந்த சம்பத்துக்கிட்டேருந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒத்தனை இன்பம் பண்ணிடுறோம் சரியா அப்புறம் ஆவாசதரி தோஷாஷி விஷானாம் ஸோ தோஷாஷி விஷாணாம் அப்படிங்கிறது தோஷாகா அந்த காமாதி தூஷணானியேவ ஆஷி விஷாகானா ஆஷி விஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்ப்பங்கள் அவைகளினுடைய ஆவாசதரி தரீனா உங்களுக்கு கேவு குஹ அந்த ஆவாச கந்தரா எப்படி எது அப்படின்னா இந்த சம்பத்து அஸ்யாம் காமாதி காமாதிவிகாரானாம் பிராபல்யன சம்பவம் அது இவளனுடைய சத்வம் இவளுடைய ப்ரசன்ஸில் அந்த காமம் முதலிய தோஷ ரூபி அவ அந்த அந் அப்படி இருக்கிற அந்த விஷத்தோடு இருக்கின்ற அந்த சர்ப்பங்களுக்கு ஒரு குகையாக யார் இருக்கானா இவதான் தான் ஸோ அந்த தோஷாகா ஏவ ஆஷி விஷாகா அந்த ஆசி விஷானாம் ஆவாசதரி எது நிவாச நிவாசமாக இருக்கின்ற அந்த குகைங்கிறது எது அப்படின்னா இந்த சம்பத் சரியா அதுக்கப்புறம் உச்சாரண வேத்ரலதா சத்புருஷ விவகாரானாம் ஸோ சத்புருஷ விவகாரானாம் உச்சாரண வேத்ரலதா அப்படின்னா நல்ல புருஷாலனுடைய சத்புருஷர்களுடைய விவகாரங்களை வந்து துரத்துறது எது அப்படின்னா துரத்துற ஒரு வேத்ரலதா பெரும்பாலான ஒரு 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 கட்டை வந்து எது அப்படின்னா இவ தான் உச்சாரணம் அப்படிங்கிறது விரட்டுறதுன்னு அர்த்தம் ஸோ விரட்டுற வேத்தலத்தாவாக எது இருக்குன்னா சம்பத்து ஏன்னா சத்புருஷாள் கிட்ட சத்புருஷ விவகாரானாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுடைய யதா வேத வேதச எஷ்டியாக ஜனாக தூரிக்கிரியந்தே ததாயேவோ அஸ்ஸியாக சத்தையாக என்ன சதாச்சாராக தூரிக்கிரியந்தே இவ இவ இருந்துட்டா அப்படின்னா சத்து வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இது பண்ணால் என்ன இது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டது பண்ணிக்கலாமே இதோட நிறுத்திக்கலாம் இதோட நிறுத்திக்கலாம்னு ஒரு ஸ்டெப்பு வந்து போய்ட்டே இருக்கும்போது எது பின்னாடி போகும் அப்படின்னா சத்விவகாரங்கள் பின்னாடி போய்டும் ஸோ அந்த சத்விவகாரங்களை ஓட்டுற ஒரு கட்டை யாருன்னா இதுதான் சரியா இருக்கா ம் மேலே பிடிக்கும் அகால புஷார வேத் சத்புஷன் அக்கால ப்ராப்ளம் ம் विसर्पन भूमि ही लोक अपवाद दुष्पोता का नाम hmm. प्रस्तावना कपट नाटक है कदलिका काम करने हैं प्रत्येषाला साधु बाबा है राग जिह्वा धर्म इंदु मंडल है नहीं तंबश्यामी यह ही अभिरचितया नया न निर्बरम बगुड़ है यह वह न विप्रलग्द है hmm. नियतम hmm. आले आलेख गता के दता अभी चलती hmm.

அகால பிராவ்ரெட்டுன்னு சொல்லும்போது நல்ல குணங்கள் தயா தாட்சி குணரூபமாக இருக்கின்ற கலஹம்சங்கள் கலஹம்சங்களுக்கு இது வந்து இவ வந்து அகால அகாலத்தில் அதனா அகாலத்துல ம மழை போல வருஷா ருத்து போல ஏன் அப்படின்னா அந்த இதுல வரும் மேக சந்தோஷத்தில் வரும் அந்த வருஷா காலம் வந்துடும் இந்த ஜலம்லாம் வந்து கலங்கி போயிடும்னுட்டு அவைகள் வானசுரவரை நோக்கி ஓடும் அப்படின்வா சோ பின் பின்தொடர்ந்துட்டே நீ போ கொஞ்சம் வந்து இடியெல்லாம் இடித்து மழையை பொழியவை அதை அவைகள் வந்து மானசரோட அந்த ஏரியை குறித்து ஓடும் ஏன்னா அங்கே வந்து ஜலம் வந்து நிஷ்கலங்கமாக இருக்கும்னு ஸோ அந்த மாதிரி கலக கலகம்சகானாம் இவைகள் எப்படி வந்து அகால பிராவருட்டு ஒரு அகாலத்தில் பொழியிற மழை எப்படியோ கலகம்சங்களுக்கு அதே மாதிரி இந்த குணரூப கலகம்சங்களுக்கு இவை அகால பிராவருட்டு அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன சொல்கிறது தேவையில்லாத த தருணத்தில் வர அகாலவர்ஷையாக யதா காதம்பாக பலாயன் ததாயவ அன அனையா குணாக தூரீக்கிரியே அதனால் அதே மாதிரி இவளால் நற்குணங்கள் எல்லாமே குண குணங்கள் எல்லாமே போக்கடிக்கப்படுகின்றன அதுக்கப்புறம் அப்புறம் விசர்பண பூமி லோக அபவாத விஸ்போட்டக்கானாம் ஸோ வந்து என்ன என்ன சொல்கிறார் லக்ஷ்மி லக்ஷ்மிசத்தாயாம் விவித நிதித்த ஆச்சரண ஜ லோகாபவாதாக ஜாயந்தே லக்ஷ்மி சம்பத் இருக்கிற இடத்துல பலவிதமான நிந்திக்கப்படுகின்ற ஆச்சரணம் அந்த ஹேபிட்டனால உண்டாகின்ற லோக அபவாதம்ங்கிறது உண்டாகும் எப்படி வந்து லோக அபவாதாக அந்த ஜன அபவாதாக ஏ விஸ்போட்டகாக பிடக்காக தேசாம் விசர்ப்பண பூமி அவைகளினுடைய விஸ்தரண ஸ்தானம் எது அப்படின்னா சம்பத் இருக்க இருக்க கெட்ட பேர் ஜாஸ்தியாகண்டே இருக்கும் சரியா விஸ்போட்டகம் அப்படிங்கிறது புலக்கிறதுங்கிற ஒரு அர்த்தம் என்ன ஸோ அந்த லோக நிந்தா ரூபமாக அந்த விஸ்போட்டகத்தும் விஸ்போட்டகத்துக்கு விஸ்தாரங்கிற விஸ்தாரம் பண்ணுற பூமி எதுன்னா இவ தான் விசர்ப்பண பூமி விசர்ப்பணங்கிறது விஸ்தாரம் சரியா அதுக்கப்புறம் பிரஸ்தாவனா கபட நாட்டகஸிய கபட்ட நாட்ட கப்பட்ட நாட்டகஸ்திய பிரஸ்தாவனா பிரஸ்தாவனா அப்படிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன்ங்கிற மாதிரி சரியா அதுக்கு வந்து அந்த கபட்டாச்சரண ரூபமாக இருக்கிற நாட்டகத்துக்கு பிரஸ்தாவனாவாக யார் இருக்கானா சம்பத்து அப்படின்னா அந்த சம்பத் இருக்கும்போது அத்தனை கபட்டமும் ஒருத்தங்கிட்ட இருக்கும் அஸ்யாகா சத்தாயாம் கபட்ட ஆரம்ப சம்பவம் அது வரைக்கும் சு நன்னாக இருக்கிறவங்க கூட சம்பத்து வந்ததுக்கப்புறம் அந்த கபட்ட புத்தியோட கபட்டியாக ஆயிடுவான் சரியா அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரடக்டரி பாட்டாக எது இருக்குன்னா இந்த லக்ஷ்மி ஆனவள் சம்பத் ஆனவள் கதலிகா காமகரிணக காமாகா ஏவ கரிணக அதாவது காம காமதேவஹா ஏவ கரி ஹஸ்தி தசிய கதலிகா எப்படி வந்து கரிகளுக்கு வந்து அந்த யானைகளுக்கு வந்து அந்த பழங்கள் வாழைப்பழம் ரொம்ப பிடிக்குமோ எதா கதலீ சமூகே கரிண ஸ்வச்சந்தம் பிரமந்த ஆனந்தம் அனுபவந்தி ததாஏவ அசியாக சத்தாயாம் ஸ்வச்சந்த விஹார தர்ஷனம் ஸோ வந்து அந்த அந்த ஒரு 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 வாழை தோட்டத்தை பார்த்தா எப்படி வந்து ஒரு ஒரு யானையானது இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு அதை அனுபவிக்குமோ அதுபோல் இந்த இவ வந்து என்னென்னா இவளுடைய ப்ரெசன்ஸில் ஒரு ஸ்வச்சந்த விகார தர்சனம்ங்கிறது நம்ம பார்க்கலாம் இஷ்டத்துக்கு சஞ்சாரம் பண்ணுவான் அந்த மனுஷன் எப்படி வந்து அதை யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணுவான் சரி அதனுடைய உபபோகத்தை பண்ணுவான்னு அர்த்தம் எப்படி யானையானது ஒரு கதலிவனத்தை பார்த்துட்டா இடிச்சு தள்ளி அது எல்லாத்தையும் அனுபவிக்குமோ அதே மாதிரி இவன் வந்து ஒரு கதலிவனம் போல இவ கதலிக்கா போல இவோ எப்படி அப்படின்னா இவன் வந்து அந்த காம இதில் ஈடுபட்டு இவளுடைய பிரசன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் ஜாஸ்தி ஜாஸ்தி அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணம்ங்கிறது வரும் தெர் இஸ் நோ எண்டு எப்படி அந்த கறியானது பசிக்கிறதோ இல்லையோ அந்த கதளி இவனத்தை அடித்து தள்ளிடும் இல்லையா கீழே வாழ மரத்தெல்லாம் எடுத்துரும் அதே போல் இவனுக்கு வந்து இஷ்டம் இருக்கோ இல்லையோ அந்த காம சுகத்தில் ஈடுபட்டுடே இருப்பான் இவள் இவ கூட இருந்தானா வத்தியசாலா சாதுபாவஸ்யா சாதுபாவஸ்ய வத்தியசாலா அப்படின்னா சாதுபாவங்களினுடைய வத்தியசாலா அப்படின்னா கொலை பண்ணுற இடம் இவன் வந்து வந்துட்டா அப்படின்னா அதாவது அஸ்யாகா சத்தாயாம் சாதுவசிய சர்வதா விநாச திருஷ்யத்தை இவளுடைய பிரசன்ஸ்ல அந்த சாதுவத்தினுடைய விநாசம்ங்கிறது சர்வதா பார்க்கப்படுகிறது ராகு ஜிஹ்வா ஜிஹ்வா தர்மேந்து மண்டலசிய தர்மம்ங்கிற ஒரு இந்து மண்டலத்துக்கு இவ எது போலனா ராகு போல எப்படி வந்து ராகுங்கிறது விழுங்குறதோ அதே மாதிரி மேலும் என்ன அப்படின்னா ஜிஹ்வா தர்மேந்து மண்டலசிய தர்மங்கிற ஒரு இந்து மண்டலத்துக்கு அந்த தர்மாச்சரண ரூபமாக இருக்கின்ற இந்து மண்டலத்துக்கு இந்த ராகு ஒன்னுடைய ஜிக்வா போலைவோம் எப்படி வந்து இந்த ராகுவானது அஸ்யாக சத்தாயம் சர்வவித தர்மாச்சாரானாம் விநாசாக லோபகவா பவதி எப்படி வந்து அந்த ராகுவானது இந்த இந்து மண்டலத்தை முழுங்கி அதை லோபமாக்கிடுமோ அதை காணாமல் போற மாதிரி பண்ணி விட்டுருமோ அதே மாதிரி இந்த சம்பத்தினுடைய சத்தாயாம் என்னென்னா பலவிதமான தர்மங்களினுடைய தர்மாச்சரணங்களுக்கு ஒரு விநாசம் ஒரு லோபங்கிறது சித்திக்கும் அதுக்கப்புறம் நகிதம் பசியாமி யி அபரி ந அனைய நபகூட அதாவது என்ன அப்படின்னா நிச்சிதம் தம் ஜனம் ந நய்வசிய அவலோக்கி ய எந்த ஒரு மனுஷனானவன் அபரிச்சைய பரஸ்பர ஜானரையா அனையா லக்ஷ்மையா நரம் ஹாடம் எதா சாத் ததா நபகூட அதாவது இவகிட்ட ஒத்த இரு இவ 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 ஒத்த கிட்ட இருந்துட்டா அப்படின்னா அந்த மாதிரி அந்த லக்ஷ்மிக்கு வந்து அபரிச்சிதமாக யாருமே இருக்க மாட்டான் அப்படின்னா அவள் எல்லாரையும் காட காட ஆலிங்கனம் பண்ணிட்டுருவா பண்ணிட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா அவளோட இருந்துருவாளா அப்படின்னா யோவா ந விப்ரலப்தாக பண்ணிவிட்டும் அவனை விட்டுட்டு போயிடுவோம் ஓ அத்தவா யக நரக நெய்வ விப்ரலப் திராரித்த சம்சாரே பிராய சர்வானபி புருஷான்னு கதாச்சித்து அயம் கதாச்சி இயம் அவசியமே ஆலிங்கதி ஸ்வயம் ஆஸ்லிஷதி பஷாச்ச அ அக்கமாத்து தம் விஹா அந்நியம் உபய உபயதி உபயத்தி உபயதி இது பாவா அதாவது உலகத்தில் வந்து லக்ஷ்மிங்கிறவள் ஒத்த ஒத்தர்கிட்ட இல்லாமல் இருந்ததே கிடையாது இல்லாமல் இருந்தது கிடையாதுங்கிறது ஒன்று இருந்துட்டாலும் அந்த அந்த புருஷனை காட ஆலிங்கம் பண்ணுவோம் பண்ணினுட்டு அவனை வந்து ஊட்டுடும் போயிடுவோம் ஒரு கணிகாஸ்திரி மாதிரி சொல்லலாம் இங்கே வந்து ஒரு ஸ்திரீ புருஷ சம்பந்தம் ஒரு நாயக நாயிகா மாதிரி தெரிகிறதுனால இங்கே சமா சோக்தி போட்டிருக்க சரியா ஆ சரியா அதுக்கப்புறம் நியதமியம் ஆலோக்கியகதா அப்படி சலத்தி இவள் வந்து சித்திரப்படம் அவைகளில் இவளை இவளை வந்து சித்தரித்தமாக ஆக்கப்பட்டாலும் கூட அவங்க போயிடுவோம் அதுக்கப்புறம் புஸ்தமயி அபி இந்திரஜாலம் ஆச்சரதி ஒரு மிருத்திகா ரூபமாக ஒரு புத்தளிக்கா மாதிரி இல்லைன்னா ஒரு காஷ்டாதி கட்டையால பண்ணப்பட்ட ஒரு புத்தளிக்கா மாதிரி அவளை வச்சிருந்தா பொழுதிலும் எப்படியோ ஒரு இந்திரஜாலம் பண்ணி மேஜிக் மாதிரி அவள் வந்து ஆகிடுவோம் காணாமல் போடுவோம் அதுக்கப்புறம் அதாவது நீ எந்த ஃபார்மில் அவளை வந்து நீ வச்சுருந்தாலும் அதாவது நீ வந்து பைசாவாக சேர்த்து வச்சுக்கலாம் என்ன செலவு பண்ணி செலவு பண்ணி போயிடுவோம் தங்கமாக சேர்த்து வச்சுக்கலாம் அப்படியும் போய்டுவோம் அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் போடலாம் ஸ்டாக்ஸை வாங்கலாம் ஒரே நாளில் ஷேரும் ஸ்டாக்ஸும் கவுந்ததுன்னா அந்த அது எல்லாம் போய்டும் ஸோ இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்கிற கரண்ட்டு விவகாரம் அன்றைக்கி என்ன அப்படின்னா அவை அவரை வந்து நீ வந்து எந்த ஃபார்மில் நீ வந்து வச்சுருந்தாலும் அதுக்கு ஒரு நாள் வந்து நஷ்டம் தான் அதுக்கப்புறம் உத்கீர்ணாபி விப்ரலபத்தை அப்படின்னா அவளை வந்து நீ செதுக்கிய பொழுதிலும் ஒரு சிற்பமாக செதுக்கி வச்சுருந்தாலும் கூட உன்னை வந்து ஏமாத்திட்டு ஓடிவிடுவோம் சரியா ஸ்ருதாபி அபிசந்தத்தே அப்படின்னா சந்தத்தே அப்படின்னா உனக்கு வந்து சாஸ்திரத்தெல்லாம் அறிந்த அறிந்திருந்த பொழியிலும் கூட அவள் வந்து செய்கிறாள் சிந்திதா அப்படி வஞ்சது மேலும் என்ன அப்படின்னா இன்னும் ஒன்றும் ஒன்று அடையணுமா ஒன்று அடையணும் அப்படின்னு விட்டு மொத்தம் வந்து சதா சர்வகாலம் தியானம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க லக்ஷ்மியை அடையணும் அப்படின்னு அப்படி இருந்தாலும் கூட அவளையும் வஞ்சிட்டு ஓடி போய்ட்றான் புரியதா சோ இப்படிப்பட்ட ஒரு சஞ்சல ஸ்வபாவோட சுவாவத்தோட இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற சம்பத்து சாட்சாத் மகாலட்சுமி கிடையாதுங்க நீங்கள் சொல்றது அத்தனையும் நம்ம தைனந்திக்க விவகாரத்தில் யூஸ் பண்ற சொத்துகள் அது வந்து சோ வந்து அதுக்கு வந்து நித்தியத்துவங்கிறது கிடையாது நம்ம அடையற சரஸ்வதி நம்ம கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது அடையற லக்ஷ்மி அந்த சம்பத்துங்கிறது அதுக்கும் நமக்கும் எப்பவுமே சமயோக சம்பந்தம் தான் யார் வேணால் புரிச்சு விடலாம் நம்மக்கிட்டேருந்து சரியா இதோடு நிறுத்திக்கிறேன்